ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர் தஞ்சாவூர். நேற்று வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து பெரிய கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். இது வந்து கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் பக்கத்தில் உள்ள ஷாப். இதெல்லாம் கடை. எங்கள் தஞ்சாவூரில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை. இங்கே எல்லா கடையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை பார்க்கலாம். அந்த கடையிலாம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இது கடையை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஈவினிங் டைமாக தான் வந்தோம். கரெக்டாக அந்த பொழுது போகிற நேரம் இருக்குல்ல, அந்த டைமில் தான் வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்ததும் நாங்கள் வந்தோம் பெரிய கோயிலுக்கு. பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு, ஃபஸ்ட்டு கோபுரம் இது. அதுக்கப்புறம் உள்ளார வந்ததும் நம்ம செப்பலை போட்டுட்டு இது வந்து உள்ளார வர, இது வந்து ரெண்டாவது கோபுரத்துக்கு உள்ளார போகிற வழி. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடமா இருக்கும். இதில் நீங்கள் ரைட் சைட் போனீங்கன்னா பூங்காவுக்கு போகலாம். அந்த மாதிரி வாழ்க்கையிலே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில்னா பெரிய கோயில். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பாருங்கள் இந்த கோவிலை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டாவது கோபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோயிலையும் நந்தியும் வந்து சேர்த்து அழகாக எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் ரெண்டாவது கோபுரத்து வழியாக உள்ளார வந்துட்டோம். இது வந்து அதுக்கப்புறம் உள்ளதில் நான் இது வந்து பாருங்கள், அந்த சுவர் அதை கோயிலை சுற்றி அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். நந்தி, பெரிய கோயில் நைட் டைம்ங்கிறதுனால நல்லா லைட் வெளிச்சத்தில் கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஃபுல்லுமே காமிச்சிருக்கிறது கோயிலோட வெளிப்புற மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். சண்டேங்கிறதுனாலையும் இப்போ வந்து சம்மர் ஹாலிடேங்கிறதுனாலையும் கூட்டம் நிறையா இருந்துச்சு. பாருங்கள், கோவிலில் நிறைய கூட்டம். இது வந்து நாங்கள் லேட்டாக போயிருந்தோம், இருந்தாலுமே வந்துட்டு கூட்டம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கோயிலேருந்து நீங்கள் போகும்போது உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பாங்க. அதுலேருந்து நேராக உள்ளார போனாக்க நமக்கு வந்து சிவலிங்கம் வருவாங்க. நந்தி பாருங்களேன், நல்லா பெரிய நந்தியாக இருக்கும். நந்தியோட முன்பகுதியில் நின்றுட்டு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க சிவலிங்கம் வந்து நமக்கு நல்லா தெரிவாங்க கோயிலில். அந்தளவுக்கு வந்து அழகாக வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம இந்த காலத்தில் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு கட்டடக்கலை உள்ள ஒரு கோவில்னால் நான் எங்கள் பெரிய கோயிலை தான் சொல்லுவோம். நான் வந்து நான் வந்து தஞ்சாவூரில் வந்து பிறந்ததுக்கு ரொம்ப பெருமையாக பேசுவேன். ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து தஞ்சாவூரில் வந்து பெரிய கோயில், ரொம்ப ஃபேமஸான பெரிய கோயில் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசை பெரிய கோயில் வரணும்னு. பாருங்கள், கண்டிப்பாக கோயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்துலேயே வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது வந்து கோயிலோட வெளிப்புறம் எல்லா சாமிக்கும் பார்த்திங்கன்னா அழகாக கோபுரம் வந்து அழகாக வச்சு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில். வாங்க, கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து, இது வந்து கோயிலோட பின்பகுதியில் சுற்றி வர்றது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பெரிய கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸ்லேயுமே லெசன்ஸில் உண்டு. ஆனால் நீங்கள் படித்ததை விட நேரில் வந்து பாருங்கள். எங்கள் ஊரில் உள்ள எங்கள் கோயிலோட பிரகதீஸ்வரர் ஆலயத்தோட பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருப்பீங்க. இதுதான் என்னோடய ஊர் தஞ்சாவூர்.